நண்பர்களை, தென்னாலிராமன் வந்து நீங்கள் பார்க்கலாம். நிறையா ஏதாவது வந்து ஒரு சிரிப்பு மூட்டுக்கிற மாதிரி ஒரு செயலில் செய்வார். ஒரு ஒரு அதாவது என்னென்னாக்கா, நாம் வந்து ஒரு புத்திசாலித்தனமாக இருக்காத மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் உள்ளே நுழைஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா அது மிகப்பெரிய புத்திசாலித்தனம் இருக்கும். தென்னாலிராமன் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அவர் தென்னாலிராமன் மாதிரி அப்படின்னாக்கா ஒரு கேனத்தனமாக இருக்கும், ஆனால் உள்ளே போய் பார்க்குறப்போ அதில் கண்டிப்பாக ஒரு செய்தி இருக்கும். அப்படி தான் வந்து ஒரு தடவை தென்னாலிராமன் என்ன பண்ணார்னாக்கா, அரசரோட சபைக்கு வந்து ஒரு தொப்பி, சாதாரணமாக ஒரு தொப்பியை வச்சுட்டு உள்ளே அரசபைக்குள்ள நுழைகிறார். இப்போ நுழைஞ்ச உடனே மன்னருக்கு வந்து அந்த தொப்பியை பார்த்த உடனே ஒரு பொறாமல் இருந்துச்சு. நாம் பெரிய மிகப்பெரிய மன்னன், நாம் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கோம், இவன் ஒரு வித்தியாசமான ஒரு தொப்பியை வச்சுட்டு உள்ளே வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தென்னாலிராமன், இந்த தொப்பி வச்சுருக்கீங்களே, இந்த தொப்பி எனக்கு தர முடியுமா அப்படின்னு மன்னன் கேட்குறார். அப்போ இல்லை, இது ஒன்றும் விசேஷமாக இல்லைங்க, இதில் இந்த தொப்பி சாதாரணமான தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு, இதை போய் நீங்கள் அரசர் நீங்கள் வந்து தலையில் கிரீடம் வச்சுருக்கீங்க, பெரிய தொப்பி, அதை வச்சு அவர் கம்பீரம் இருக்கும், இதை வச்சு என்னங்க நான் ஒரு சாதாரணமாக வச்சுட்டு வரேன் அப்படின்னு அவருக்கு விடலை, எனக்கு வேணும் அப்படின்றாரு. வேணும்னு தென்னாலிராமன் என்ன பண்ணிட்டாருனாக்கா, நான் வேணால் நாம் ஒரு பண்டமாற்றம் செய்து கொள்வோம், அப்போ நான் வந்து இந்த என்னுடைய தொப்பியை கொடுக்குறேன், நீங்கள் தலையில் வச்சுருக்கிற உங்கள் தொப்பி அது கிரீடம் எனக்கு தாங்க அப்படின்னு. ஆனால் இதில் என்ன சூச்சம்னாக்கா, அந்த கிரீடத்தை தந்து விட்டால் மன்னர் வந்து தன்னுடைய ஆட்சி பொறுப்பை அந்த தென்னாலிராமனுக்கு மாற்றி விட்டதாக அர்த்தம். ஏன்னா அவர் முடிசு விட்டுக்கிற பொழுது அந்த தலையில் வந்து முடிசூட்டும் அவ்வளோ என்றப்ப என்பதே அந்த தலையில் கிரீடம் வைக்கிறது தான், அரசனாகிறது தான் இல்லையா, அப்படி ஆயிருமே அப்படின்னு சொல்லி ஒரு பயப்படுறாரு. பயப்பட்டு சரி இனிமேல் இதை ஒன்றும் நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டாரு. இப்போ மறுநாள் வந்து தென்னாலிராமன் வந்து அரசபைக்கு வர்றாரு, ஆனால் தொப்பி இல்லை. தொப்பி இல்லைன்னொடனே திரும்ப இவர் வந்து வம்பு கிழக்கிறாரு அரசர். என்ன தென்னாலிராமா, நேற்று அந்த தொப்பி வச்சுருந்தேன், இப்போ இன்னைக்கு வேற தொப்பி போட்டு வர நினைச்சேன், அந்த தொப்பியும் இல்லை வேற தொப்பியும் இல்லை, தொப்பியே இல்லாமல் வந்திருக்கேன். இல்லை அரசர் அவர்களே, நான் வந்து தொப்பி எனக்கு இஷ்டமே இல்லை. ஒருத்தர் வந்து நம்ம தொப்பியை திரும்ப கேட்டு கொடுக்க முடியல அப்படிங்கிறப்ப அந்த தொப்பி எதுக்கு, அது சாதாரணமான தொப்பி, நான் தூக்கி எரிஞ்சிட்டேன் அப்படின்ன உடனே, இப்போ எனக்கு வந்து நான் தூக்கி எரிஞ்சிட்டேன், ஆனால் உங்களால் உங்கள் கிரீடத்தை தூக்கி எரிய முடியுமா அப்படின்னு, இதுதான் இந்த கதையின் முக்கிய கருவு. நான் வந்து நான் போட்டிருக்கிற தொப்பியை தூக்கி எரிஞ்சு விட முடியும், ஆனால் நீங்கள் போட்டிருக்கிற அந்த கிரீடத்தை தூக்கி தரையில் எரிய முடியுமா? அப்படி என்றால் நீங்கள் எரிந்து விட்டால் நீங்கள் அரசர் இல்லை, இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆகவே உங்கள் தொப்பிக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது, என்னுடைய தொப்பி சாதாரண தொப்பி, இதுக்கு ஒன்றும் விசேஷம் இல்லை. ஒரு விசேஷம் இல்லாத ஒரு தொப்பி மேல் ஆசைப்படக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பெரிய லெவலில் இருக்கீங்க, நீங்கள் இதை ஆசைப்படக்கூடாது என்பதுதான் இதில் உண்மையான கருத்து. ஆக இதில் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னாக்கா, அடுத்தவங்க வச்சுருக்காங்களே அடுத்தவங்ககிட்ட இருக்க அப்படின்னு புறாமப்படக்கூடாது. இப்போ நமக்கு வந்து நிறைய வந்து நம்ம வந்து பல லட்சத்துக்கு அதிபதியாக இருப்போம், ஆனால் ஒரு சாதாரணமான ஆள் அவன் வந்து தொழில் செய்கிறவன் இருப்பான், ஆனால் நாம் அத்தனை கோடீஸ்வரன் வந்துட்டு சந்தோஷமாக இருக்க மாட்டோம். ஆனால் அவன் வந்து ஒன்றுமே இல்லாமல் வந்து அவன் சந்தோஷமாக இருப்பான், 10 ரூபா கிடச்சா கூட அதை வாங்கி சாப்பிட்டு சந்தோஷம் ஆயிடுவான். அது சந்தோஷம் தான் முக்கியம்.